ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம க்ரஷோட பார்ட் டூ தான் பார்க்க போறோம். நீங்க இன்னும் பார்ட் ஒன் பார்க்கலாட்டி டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, போய் பார்த்துட்டு வாங்க. அப்பதான் இந்த பார்ட் புரியும். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. எபிசோட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயினை வந்து ஜாங்கியின் ட்ரெஸ்ஸிங்கரை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக அனுப்பியிருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ஏஜின் கூட ஒர்க் பண்ணது, அதாவது நம்ம ஹீரோ கூட ஒர்க் பண்ணது எப்படி இருக்குன்ற மாதிரி எக்ஸைட்மெண்ட்ல கேட்டுடுறா. அவர் வந்து அப்ப எதுவுமே சொல்ல மாட்டாரு. நம்ம ஹீரோயின் வந்ததும் டைரக்டர் வந்து செம திட்டு திட்டாரு, நீ எப்படி போய் அந்த ஸ்டார்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நீ ஈஸி வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்து என்னோட டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோயின் எல்லாத்தையுமே நான் ஸ்டார்டிங்லேருந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறா. அப்புறம் அவங்க ஜியோலி அந்த இன்டர்வியூவை பார்த்துட்டு அவளுக்கு வந்து நீ ஏஜின்னு தெரியுமா அப்படின்னு கேட்கறா. அப்போ அதெல்லாம் இல்லை அப்படின்னு அவன் சொல்றான். அப்போ அவனோட பிஏ நீ எப்படி கன்ஃபார்மா சொல்ற அப்படின்னு கேட்கறா. அப்போ அவன் அமைதியாயிடுறான். அப்போ நம்ம ஹீரோயின் சூனியான்சன் மட்டும் அந்த இன்டர்வியூ பார்த்துருந்தானே என்னை பத்தி என்ன நினைப்பான், அவனோட மனசுல ரொம்ப கெட்டவளா ஐட் பண்ணல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கா. அப்புறம் அவன் நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போறான். அங்கே போய் பார்த்தா நம்ம ஹீரோ வந்து பியானோ வாசிட்டு இருக்கான். அதை பார்த்து அவ சிரிக்கிறா. அப்போ நம்ம ஹீரோவோட பென்சில் வந்து கீழே விழுந்துருது. ஸோ நம்ம ஹீரோயினுமே எடுக்க போறா. அப்போ ஹீரோவுமே எடுக்க வரா. நம்ம ஹீரோயின் அவனை பார்த்துட்டே இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் அதை எடுத்து கொடுத்துட்டு நான் வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணலாம் வரல அப்படின்னு சொல்றா. அப்போ ஹீரோ சரி ஓகே அப்படின்னா நீ கிளம்பு அப்படின்னு சொல்றான். அப்போ ஹீரோயின் நீ வந்து இப்ப எதை பத்தி எழுதிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறான். அப்போ அவன் இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடறான். அப்போ ஹீரோ உன்னோட ஃபேவரட் சாங் எது அப்படின்னு கேட்கறான். அப்போ ஹீரோயின் ஒரு சாங் சொல்லிட்டு அதை கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றா. அப்போ ஹீரோ நீங்க வந்து கேட்கறத மட்டும்தான் யோசிப்பீங்க, அந்த சாங் ரைட்டர் வந்து எந்த மெசேஜை வந்து கொடுக்க விரும்புறாருன்னு உங்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லெக்சர் எடுக்க ஆரம்பிச்சிடறான். நம்ம ஹீரோயினுக்கு வந்து செம போர் ஆயிடுது. எப்படியாச்சும் இங்கிருந்து கிளம்பணும்னு நினைக்கிறப்ப அங்க டக்குன்னு பெல் அடிச்சிருது. ஸோ டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறா. அப்புறம் நம்ம ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு போயிட்டு அந்த சாங் ரைட்டர் வந்து என்ன மெசேஜ்க்காக அந்த சாங் எழுதினாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கிறா. அப்புறம் வீக்கெண்டப்ப நம்ம ஹீரோவோட பியானோ கான்சர்ட்டுக்குமே போறா. அங்க அந்த ஹோஸ்ட் வந்து யார் வந்து அவங்க பக்கத்துல உட்காந்து க்வெஸ்சன்ஸ் கேட்க விரும்புறீங்க லைவா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோயினுமே கை தூக்குறா. அப்போ அந்த ஹோஸ்ட் வந்து நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுறாரு. நம்ம ஹீரோயின் போய் உட்கார்ந்ததுமே நம்ம ஹீரோ அவளுக்கு முன்னாடியே அது நீ தானே அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறா. நம்ம ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிடுது. அப்புறம் அவ எல்லாத்தையுமே படிச்சுட்டு வந்தா இல்லையா அந்த சாங் ரைட்டர் பத்தி, அதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோட்ட சொல்றா. பட் நம்ம ஹீரோ அதை எதையுமே கண்டுக்காம நடந்து போயிட்டே இருக்கான். இப்போ ஹீரோயின் இதெல்லாம் நான் எதுக்கு ஒட்ட சொல்லிட்டு இருக்கேன் தெரியுமா, இனிமேல் நீ என்ன அப்படி சொல்ல முடியாது, ஏஜினை வந்து எனக்கு பிடிக்கும் பட் இருந்தாலும் எனக்கு அவளை பத்தி அவ்வளவா தெரியாது அப்படின்னு சொல்றா. அப்போ ஹீரோ அவரோட பாட்டு எது பிடிக்கும் அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அதுவா எனக்கு ஒரு பாட்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் மேனேமா சொல்றா. அப்போ ஹீரோ அதுக்கு உனக்கு அர்த்தம் தெரியுமா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது, அது மெலோடியா இருக்கும் சோ அதனால எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றா. அப்போ ஹீரோ ஒருத்தவங்களுக்கு குட் பை சொல்ல முடியாம போறது எவ்வளவு வலிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அப்போ ஹீரோயின் என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கா. அப்புறம் வீட்டுல போயிட்டு நம்ம ஹீரோ அந்த பாட்டு இருக்குல்ல அதவே கேட்டுட்டே இருக்கா. அப்புறம் நான் இப்ப கன்ஃபார்மே ஆயிட்டேன், சூனியான்சன் தான் இப்போ ஏஜின் அப்படின்னு சொல்றா. அப்புறம் நம்ம ஹீரோவோட நம்பரை வந்து அவ அந்த புக்ல வந்து காப்பி பண்ணிருப்பா போல, அதையுமே ஃப்ரெண்ட்ட சொல்றா. அப்புறம் போன் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கா. அப்புறம் கடைசியா போன் பண்ணிட்டு நான் தான் ஊயன் பேசுறேன் அப்படின்னு சொல்றா. அப்போ ஹீரோ உனக்கு எதுவும் பேச இல்லாட்டி என்னோட டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லி கட் பண்ண போறான். அப்போ ஹீரோயின் அந்த சாங் வந்து நான் கேட்டேன், எனக்கு இருக்கிற எல்லா அர்த்தமே புரிஞ்சிருச்சு, அந்த சாங்னாலதான் என்னோட சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் இருக்க ஹார்ட் டைம்ஸ் எல்லாத்தையுமே கடந்து வந்திருக்கேன், ஒருவேளை நான் ஏஜினை மீட் பண்ணனா அவருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும், நான் வந்து சிரிக்கிறத பார்த்து அவருக்குமே சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றா. அப்போ ஹீரோ வந்து எதுவுமே சொல்லாம இருக்கான். அப்போ ஹீரோயின் தேங்க்யூன்னு சொல்லிட்டு இதை வந்து நான் சீக்ரெட்டாவே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. அப்புறம் போன் கட் பண்ணதுமே நம்ம ஹீரோ வந்து வெல்கம் சொல்றான். அப்போ அவங்க பிஏ பார்த்துட்டு இது அந்த கேஎஃப்சிக்கு வந்த பொண்ணு தானே அப்படின்னு கேட்கறா. அப்போ ஹீரோ வந்து எதுவுமே சொல்ல மாட்டான். அப்போ அந்த பொண்ணு சரி ஓகே எனக்கு தெரியும் அது அந்த பொண்ணு தான் சொல்லிட்டு, பட் இருந்தாலும் நீ தான் ஏஜின்னு தெரிஞ்சா உனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுமே அப்படின்னு கேட்கறா. அப்போ அதெல்லாம் கிடையாது, அவ கண்டிப்பா வெளியே சொல்ல மாட்டா அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். அப்புறம் நெக்ஸ்ட் டேஸ் யாவை இருக்கால அந்த குட்டி பாப்பா, அவளுக்கு வந்து பர்த்டே போல நம்ம ஹீரோயினுக்கு வந்து செம ஒர்க் ஆயிடுது. அதை பார்த்துட்டு அவளோட ஃப்ரெண்டு நீ கிளம்ப எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. நம்ம ஹீரோயினுமே ஹாப்பியா அங்கிருந்து கிளம்பிடுறா. அங்க பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ஆல்ரெடி இருக்கான். அப்புறம் அவங்க மூணு பேருமே சேர்ந்து பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க. அப்போ ஹீரோயின் வந்து ஒரு பர்த்டே சாங் பாட சொல்றா. அப்போ ஹீரோ முடியாதுன்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு தடவை பாடிடுறான். அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் நடந்து போறப்ப ஹீரோயின் நீ எதுக்கு பர்த்டே சாங் பாட மாட்டேற அப்படின்னு கேக்குறா. அப்போ ஹீரோ அதுவா எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்ல இல்ல, சோ அதனால நான் பாடி பழக்கம் இல்ல அப்படின்னு சொல்றான். அப்போ ஹீரோயின் அதுக்கெல்லாம் பழகணும்னு அவசியமே கிடையாது, உனக்கு ஃபீலிங் இருந்தா போதும், இதனாலதான் எனக்கு ஏஜினோட சாங்ஸ் எல்லாமே பிடிக்கும், அவரோட சாங்ஸ் எல்லாமே ஃபீலிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்ற. அப்போ அங்க நம்ம ஹீரோவோட பிஏவோட கார் வந்துடுது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் நான் வந்து உன்ட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்கணும், அதுக்கு பதிலாக நீயும் என்கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்கறா. அப்போ ஹீரோ அதெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்றா. அப்போ ஹீரோயின் சரி ஓகே ஓகே என்கிட்ட நீ க்வெஸ்சன் கேளு அப்படின்னு கேட்கறா. அப்போ ஹீரோ அதை நெக்ஸ்ட் டைம் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. அப்புறம் அவங்க வேகம் வந்து சூச்சியான் பின்னாடியே போயிட்டே இருக்கான். ஆனா அவன் கூட பேசவே மாட்டா, அதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின்மே நின்று பார்த்துட்டே இருக்கா. அப்புறம் அவ வேகவ கூட பேசி அவளோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடுறா. அப்புறம் வேகவ
வந்து சூச்சியான தேடி போ சொல்றா. அவன் போய் தேடி பார்த்து அவ கிடைக்கவே மாட்டா. சோ நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு நீ கூட சாப்பிட வரியா அப்படின்னு கேக்குறா. அப்போ ஹீரோயினுமே ஓகே சொல்லிடுறா. அங்க நம்ம ஹீரோவுமே கூட இருக்கான். அவன் நானும் சாப்பிட வரலாமா அப்படின்னு கேக்குறான். அப்போ ஹீரோயினுமே ஓகே சொல்லிடுறா. அப்போ ஹீரோ சரி அது நீ சொன்ன அந்த கேஎஃப்சில சொன்ன ஃப்ரெண்டு தானே அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அவளுமே ஆமான்னு சொல்றா. அப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுன்னு சொல்றா. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு வந்து ஜெலஸ் ஆயிடுது. அப்புறம் ஹோட்டல்ல வேகவும் நம்ம ஹீரோவும் எதிர எதிர உட்காடுறாங்க. அப்போ ஹீரோயின் நீ ஏன்சன் பக்கத்துல நம்ம உட்காந்தா அவன் ஏதாச்சும் நம்ம பேசுறது பிடிக்காம போயிருவோம், நம்ம வேகோ பக்கத்துல உட்காந்துக்கலாம்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல போய் உட்காந்துக்கிறா. நம்ம ஹீரோக்கு வந்து அதை பார்த்ததுமே டென்ஷன் ஆயிடுது. அப்புறம் அவங்க ரெண்டு பேருமே உட்காந்து சூச்சியானை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து கோல்ட் லைம் வாட்டர் குடிக்கிறா. அப்போ அவளுக்கு குடிக்க முடியாம இருக்கு. சோ நம்ம ஹீரோ வெயிட்டரை கூப்பிட்டு ஹாட் லைம் வாட்டர் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ ஹீரோயின் உனக்கு அது பிடிக்குமா அப்படின்னு கேக்குறா. அப்போ ஹீரோமே ஆமான்னு சொல்றான். அப்புறம் நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் வந்து ஹாட் லைம் வாட்டர் கொண்டு வந்துட்டு இன்னைக்கு ஒரு குட் நியூஸ் என்னன்னா ஜியாவே ஒருத்தவங்க அடாப் பண்ண விரும்புறாங்க அப்படின்னு சொல்லி ஹாப்பியா இருக்கா. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ வந்து சேட் ஆயிடுறான். அப்புறம் ஹீரோயின் அந்த குட்டி பாப்பாவை போய் பாக்குறா. அப்போ அந்த குட்டி பாப்பா மியூசிக்ல எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் தேவை அப்படின்னு சொல்றா. அப்போ ஹீரோயின் நீ வந்து சோனியான்சன் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கொடுக்குறா. அப்போ அந்த குட்டி பாப்பாவுமே சொல்றா. சோ நம்ம ஹீரோ கொஞ்ச நேரத்திலே அங்க வந்துடுறான். அப்புறம் கிளாஸ்ல நடத்திட்டு அந்த பசங்களையுமே பாடி காட்ட சொல்றான். அதே மாதிரி அந்த பசங்களுமே பாடுறாங்க. நம்ம ஹீரோயினுமே அந்த லைன்ல போய் உட்காந்துட்டு நம்ம ஹீரோ கேட்கவும் அவளுமே பாட ஆரம்பிச்சிடறா. அப்போ நம்ம ஹீரோ இவதான் சொல்லி ரெகனைஸ் பண்ணிடுறான். அப்புறம் எல்லா பசங்களுமே தலையை தட்டி கொடுத்த மாதிரி நம்ம ஹீரோயின் அவன் கையை பிடிச்சி தட்டி கொடுத்துக்கிறா. அப்புறம் ஹீரோயின் நான் இம்ப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்கறா. அதுக்கு ஹீரோயுமே இம்ப்ரூவ் ஆயிட்ட அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் அவன் வந்து வெளியே வந்துட்டு இருக்கான். அப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்போ ஹீரோயின் நான் வந்து உனக்கு அம்பரெல்லாம் ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே பிடிச்சு நிக்கிறா. அப்புறம் ரொம்ப லேட் ஆயிரும் சோ நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே சூப்பர் மார்க்கெட் கூப்பிட்டு போறா. அப்புறம் அங்க இருக்கவங்க நீங்க ரொம்ப ஈரமா இருக்கீங்க டவல் கொடுக்கவா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ஹீரோயினுமே நான் சொல்லுவோம் நம்ம ஹீரோ கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து தலையை தொட்டிட்டு வரா. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து அவனோட ஹேண்ட் கச்சீஸ் கொடுக்கலான்னு போறப்ப அவனோட பிஏட்ட இருந்து கால் வந்துருது. அவன் வீட்டுக்கு போனதும் அந்த பொண்ணுக்கு வந்து அவனை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அப்போ அதெல்லாம் கிடையாது அவ வந்து ஜஸ்ட் நான் அட்மயர் பண்றா அப்படின்னு சொல்லிடுறா. அப்புறம் நெக்ஸ்ட் டே ஜியோவை வந்து கான்சர்ட்ல பாட்டு பாடுறா. அப்போ அவங்க இருக்க எல்லாருமே அவளை பாராட்டுறாங்க. அப்புறம் அவளோட டிசபிலிட்டியை பத்தியுமே பேசுறாங்க. அது ஜியோவைக்கு பிடிக்கவே இல்ல. அப்புறம் நம்ம ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கல. அப்புறம் அந்த பாப்பாவோட டீச்சர்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினை சொல்றாங்க. அப்போ ஹீரோயின் உனக்கு இப்ப நர்வஸா இல்லையா அப்படின்னு கேக்குறா. அப்போ இதுல என்ன நர்வஸா இருக்கு நீ வந்து நேரா பாரு அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ தேடி போறா. நம்ம ஹீரோ வந்து பியானோ வாசிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் போயிட்டு நான் தான் அப்படின்னு சொல்றா. அப்போ ஹீரோ எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ ஹீரோயின் நீ வந்து எதுக்கு ஜியாவை அடாப்ட் பண்றதுக்கு சந்தோஷமாவே இல்ல அப்படின்னு கேக்குறா. அப்போ அவங்க வந்து அவ்வளவு நல்லா பாத்துக்கவாங்கன்னே தெரியல. சோ அதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொல்றா. அப்போ ஹீரோயின்மே ஆமா அதுவும் இருக்கு அப்படின்னு சொல்றா. அப்புறம் நம்ம ஹீரோயின் வீட்டுல போயிட்டு சூச்சியா நீ பொண்ணு எங்க இருக்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்றா. அப்போ அவன் நான் வந்து மாட்டிக்கிட்டேன் டாக்ஸியே கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லி லொகேஷன் ஷேர் பண்றா. அந்த லொகேஷனை வேகவுக்கு நம்ம ஹீரோயின் ஷேர் பண்ணி விட்டுறா. வேகவ் வந்து சூச்சியான கூப்பிட்டு போறான். அப்போ வேகவ் நான் வந்து யூஎன் கூட எல்லா ப்ராப்ளம்ஸையுமே சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் அவங்க சுச்சியனோட அம்மா வரதை பார்த்துட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறா. அப்புறம் அவங்க அம்மாட்ட இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறா. அப்போ அவங்க அம்மா எனக்கு இன்னும் காசு வேணும் என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து என்ன டம்ப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு அவள் டிரான்ஸ்ஃபர்மே பண்ணி விடுறா. அவங்க அம்மா வந்து எப்பவுமே இப்போ புதுசு புதுசாக பாஸ் வருவோம் அவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க போல. ஸோ அதனால இப்போ இவங்க தனியாக இருந்து எல்லா ஒர்க்குமே பண்ணிட்டு இருக்கா. அவள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்ணிட்டே இருக்கா. அப்புறம் அங்க நம்ம ஹீரோ வந்து அந்த குட்டி பாப்பாவை அடாப் பண்ற பேரண்ட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு முடிவு பண்றான். அவங்க நல்லவங்கன்னு தெரிஞ்சிருது. அப்புறம் அந்த பேரண்ட்ஸை மீட் பண்றதுக்காக அந்த குட்டி பாப்பாவை கூப்பிட்டு போறாங்க. அவ அவ்வளவா பேச மாட்டான் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் மீட் பண்றா. அப்புறம் அவங்க மூணு பேருமே பஸ்ல ஏறி வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த குட்டி பாப்பா தூங்கிடுறா. அப்போ ஹீரோ இனி பாட்டு கேளு அப்படின்னு சொல்லிட்டு இயர்ஃபோன் கொடுக்குறா. அப்புறம் நான் ரேடியோ ஹோஸ்ட் ஆறுறது காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கதையுமே சொல்றா. அப்புறம் நாளைக்கு நீ ஜியோவை கூட சேர்ந்து ஃபேரிலாண்ட் கேம் கூட வரியா அப்படின்னு கேக்குறா. அப்போ ஹீரோ பதில் சொல்லன்னு வரப்ப இப்ப நம்ம ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்கும் என்ன சொல்லணும்னாலும் யோசித்து சொல்லு அப்படின்னு சொல்றா. அப்போ ஹீரோ இல்ல என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ ஹீரோயின் அதெல்லாம் முடியாது நீ வரணும் அப்படின்னு சொல்றா. அப்புறம் பிய போயிட்டு நம்ம ஹீரோட்ட நீ வந்து கண்டிப்பா அந்த பொண்ணு கூட போகணும் இது உன்னோட ஃபர்ஸ்ட் டேட்டா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றா. அப்போ ஹீரோ அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் அவங்க ரெண்டு பேருமே ஃபேரிலாண்ட்ல இருக்காங்க. நம்ம ஹீரோயின் நினைச்ச மாதிரி நம்ம ஹீரோ அங்க வந்துடுறான். அப்புறம் ஹீரோயின் நீ வந்து தொலைஞ்சு போயிடக்கூடாது இல்ல சோ என்ன பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்றா. அப்போ ஹீரோ வந்து ஷர்ட்டை பிடிக்கிறான். அப்போ ஹீரோயின் இப்பெல்லாம் பிடிக்க கூடாது கையை பிடி அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சு கூப்பிட்டு போய் உட்கார வைக்கிறா. நம்ம ஹீரோ கண்ண மூடி இருக்கத நம்ம ஹீரோயின் பாத்துட்டே இருக்கா. அவன் டக்குன்னு கண்ண திறக்கவும் நம்ம ஹீரோயின் பாத்துட்டு கிட்டவே வந்துட்டு இருக்கா. அப்புறம் ஹீரோ இதெல்லாம் பையங்க தானே பண்ணுவாங்க அப்படின்னு கேக்குறான். அப்போ ஹீரோயின் போய் உட்காந்துக்கிறா. அப்புறம் திரும்பவுமே வந்துட்டு உனக்கு எப்படி தெரியும் நான் பக்கத்துல இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேக்குறா. அப்போ ஹீரோ நான் வந்து கம்ப்ளீட்டா பிளைண்ட்னு உன்ட்ட சொன்னா 3 feet வரைக்கும் எனக்கு திங்ஸ் எல்லாத்தையுமே டிடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றான். அப்போ ஹீரோயின் ஏதோ சொல்ல வரா. அப்போ சின்ன பசங்க முன்னாடி இப்பெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்றான். அப்போ ஹீரோயின் வந்து எம்ப்ரஸ் ஆயிடுறா. அப்போ நம்ம ஹீரோ வந்து சிரிச்சுட்டே இருக்கான். அப்புறம் கிரஷ் ட்ராமா வந்து இப்போ பாதிதான் முடிஞ்சிருக்கு. இப்போ நான் ஒரு சேனலை பத்தி சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதோட நேம் வந்து மிஸ்டர் டிகோடிங். இதுல கிட்டத்தட்ட 160
வீடியோஸ் போட்டிருக்காங்க. அவங்களோட வீடியோஸ் எல்லாமே நல்லா இருக்கும், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அப்புறம் அவங்க போட்டிருக்க சீரீஸ்னு பார்த்தா மீட்டிங் யூ, அதில் வேங் பங் க்ரஷில் நடித்த அதே வேங் பங் தான் நடிச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் அனிம் சீரீஸாக டெத் நோட் போட்டிருக்காங்க, அப்புறம் க்ளோசர் டு யூ, கும்ஃபு பாண்டா சீசன்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. அப்புறம் ஷீ இஸ் த ஒன் அந்த இது போய் பாருங்கள், அதுவுமே நல்லாயிருக்கும். அப்புறம் பாஸ் பேபி பொம்மை படம் எல்லாமே போட்டிருக்காங்க. இப்போ மீட்டிங்கும் முடிஞ்சதுனால அவங்க வந்து லவ் அட் சம்மர் நைட்ன்ற ஒரு ட்ராமா தான் போட போகிறாங்க. அந்த சீரீஸ்க்கு வந்து நம்ம ஓட்டிங் போல் கூட நம்ம சேனலில் விட்டுருந்தோம், அதுக்கு எஸ்ஸுக்கு நிறைய பேர் ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நம்ம சேனலில் அதை போடலை, அவங்க சேனலில் போடுறாங்க. ஸோ நீங்கள் அதை போய் செக் பண்ணி பாருங்கள், உண்மையிலேயே அந்த ட்ராமா வந்து சூப்பராக இருக்கும். அப்புறம் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஹீரோ வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும், பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இவங்க வந்து ப்ரொஃபஷனல் சிங்கிளில் நடித்த ஹீரோ தான். அந்த ட்ராமா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த ட்ராமாவுமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அப்புறம் இந்த ஹீரோயின்மே சில பேர் தெரிஞ்சிருக்கும், பட் எனக்கு அவ்வளோவா தெரியாது. ஸோ அதனால நான் சொல்லலை. அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அப்புறம் வாங்க நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோ, நான் வந்து உன்ட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்கணும்ல, உனக்கு என்னை பிடிக்குமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஆமாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அப்போது எதுக்காக உனக்கு என்னை பிடிக்குது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அதுவா அப்படின்னு சொல்லி அவள் யோசித்துட்டே இருக்கா. அப்போது ஹீரோ, இப்போ பதில் சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அப்புறம் ஹீரோயின் வீட்டில் போயிட்டு, நான் இதுக்கு இந்த சான்ஸை மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி யோசித்துட்டே இருக்கா. அப்புறம் அவள் ஃப்ரெண்டுமே வந்துட்டு, என்ன உனக்கு இது கூட பதில் சொல்ல தெரியலையா, அதனால தான் அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. அப்போது ஹீரோயின், அது வந்து லவ்வர்ஸ் ஃபர்ஸ்ட் சைட் மட்டும் கிடையாது, பட் இருந்தாலும் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபீலிங் தான், எனக்கு அப்போ சொல்ல வரல அப்படின்னு சொல்லிடுறா. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்கூலை விட்டு போறான் போல. அப்போ அங்க இருக்கவர், திரும்பவும் நீங்க ஜாயின் பண்ணு நினைச்சீங்கன்னா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ கிளம்புறப்ப அந்த குட்டி பாப்பா வந்துடுறா, அவ வந்து ஒரு கேண்டி கொடுக்குறா, அதை நம்ம ஹீரோ எடுத்துக்கிட்டு நான் எப்பவுமே உன பார்க்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோயினும் சூச்சியானும் ஒரே லிஃப்ட்டில் நின்றுட்டு இருக்காங்க. அப்போது அவங்க கட் ஆஃப் ஆகிடுது, அவங்க ரெண்டு பேருமே உட்காந்துடுறாங்க. அப்போது ஹீரோயின் சூச்சியான்ட்ட, சாரி நான் வந்து என்னோட தப்பை ஒத்துக்கிறேன், நான் வந்து வேகவும் மேலே கொஞ்சம் பைத்தியமாக இருந்துட்டேன், பட் இருந்தாலும் அவன் ஒன்றை தான் லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறா. அப்போது சரி ஓகே ஓகே, நாங்கள் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டோம், அதுக்கு மேலே எங்கள் அம்மா வந்து என்னை பார்க்க வந்தாங்க, அதனால தான் எனக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு வந்துடுறா. அவன் வந்துட்டு நம்ம ஹீரோவோட டிஸ்கை காட்டி அவன் எங்கே போனான் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது அவர் வந்து வேலையை விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ கால் பண்ணி பாக்குறா, பட் நம்ம ஹீரோ எடுக்கவே இல்ல. அப்புறம் அந்த குட்டி பாப்பாவுமே அடாப்ட் பண்ணிட்டு போக அந்த பேரண்ட்ஸ்மே வந்துடுறாங்க. அப்புறம் அங்க நம்ம ஹீரோ வந்து அமைதியா உட்காந்து பியானோவை வாசிச்சிட்டு இருக்கான். அப்போ அங்க அவளோட பிஏ வந்துட்டு, நீ வந்து இப்போ வீட்டுக்கு வரணும், அப்புறம் நீ அந்த பொண்ணையுமே பார்க்க போகணும் அப்படின்னு சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ எதுக்குமே பதில் சொல்லாம அமைதியாவே இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த என்ன காலவே எடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லி சோகமா படுத்திருக்கான். அப்போ அவங்க அம்மா வந்து கால் பண்றாங்க. அப்போ இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறா. அதுக்கு உனக்கு என்ன தைரியம் இருந்தா நீ இப்படி பேசுவ, நீ என்கிட்ட கால் பண்ணி பேசியே எவ்வளவு நாள் ஆச்சு, நெக்ஸ்ட் இயர் எக்ஸாம் இருக்கு, நீ அதை படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோயின், நான் வந்து ரேடியோ ஹோஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ என்னால் எக்ஸாம்லாம் அட்டன் பண்ண முடியாது, நான் அதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நீ என்ன ரேடியோ ஹோஸ்ட்லாம் இப்போ யார் இருக்கா, ரேடியோலாம் இப்போ யார் கேட்குறா, நீயே பாரு யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருக்கிறத விட அது முக்கியமா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அப்புறம் சூச்சியன் வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்திருப்பா போல, அதை வேகமே பார்த்துட்டு வந்து உட்காந்துருக்கான். அப்போ நீ ஊயன்ட்ட மட்டும் நான் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன்னு சொல்லிடாத அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து அங்கே ஸ்கூலில் ஒர்க் ஷீட்லாம் கொண்டு போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அந்த கிளாஸில் இல்லைன்னு சொல்லி பார்த்து அவளுக்கு ஹீரோட ஞாபகமாக வந்துடுது. ஸோ அவள் திரும்பவுமே கால் பண்ணி பார்க்குறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோக்கு வந்து அந்த கால் வந்துட்டே தான் இருக்கு, ஊயன் கால் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அவன் அதை எடுக்காமையே இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட அன்றைக்கி இலையெல்லாம் தொட்டுப்பாம்பா இல்லையா, அந்த இலையை பிடிங்க அவன் பார்த்துட்டே இருக்கான். அப்போது அதை அந்த பிஏவுமே பார்த்துட்டே இருக்கா. அப்போ ஹீரோ அந்த கேண்டியை காமிச்சு, இந்த கேண்டியோட பேக்கெட் வந்து எனக்கு வாங்கிட்டு வரியா அப்படின்னு கேட்கறான். அப்போ அவ நீ வந்து திரும்ப போய் அவளை பார்க்கணும் அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹீரோ, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோ போய் அந்த குட்டி பாப்பாவை பார்க்க போறா. அப்புறம் அந்த இலையை வந்து அவன் அந்த புக்லேயே தான் வச்சிருக்கான். நைட் போல நம்ம ஹீரோயின் வந்து நல்லா குடிச்சிட்டா. ஸோ அவ ஃப்ரெண்டு வந்து அவளை கூப்பிட்டு வந்துட்டு இருக்கா. அப்புறம் சூச்சியன் இருக்கதை பார்த்துட்டு நம்ம அங்க போலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. அப்புறம் வேகோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துமே மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணிடுறா. அவங்க எல்லாருமே வந்ததும் அவ சூச்சியன்ட்டு போயிட்டு, நீ வந்து எனக்கு பாட்டு பாட, எனக்கு ரொம்ப சோகமா இருக்கு அப்படின்னு சொல்றா. அப்போ அவளுமே பாட்டு பாட ஆரம்பிக்கிறா. அவ பாட்டு பாட ஸ்டார்ட் பண்ணதுமே நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோட ஞாபகமா வந்துடுது. அப்புறம் வேகோ வந்து சூச்சியானவே பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின், என்னோட லவ் வந்து ஒன் சைட் லவ்வா ஸ்டார்ட் ஆச்சு, கடைசியில ஒன் சைட் லவ்வாவே முடிஞ்சு போயிடுச்சு, எனக்கு கடைசி வரைக்கும் லவ் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமா பேசிட்டே இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் டே அந்த குட்டி பாப்பாவை பாக்குறதுக்காக போறா. அப்போ அந்த குட்டி பாப்பா, நேற்று எதுக்கு நீங்க அந்த அங்கிள் கூட சேர்ந்து வரல அப்படின்னு கேட்கறா. அப்போ உண்மையிலேயே வா சூனியாஞ்சன் வந்தானா அப்படின்னு கேட்கறா. ஆமா அவர் வந்து உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு
சொன்னாரு. பட் இருந்தாலுமே நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறா. அப்புறம் இங்க நம்ம ஹீரோயின் வந்து அந்த இலையவே பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் இங்க நம்ம ஹீரோ அந்த ஆலுவேராவே பார்த்து நம்ம ஹீரோயினவே நினைச்சிட்டு இருக்கா. அப்புறம் நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் வந்து ஆபீஸ்க்கு போறா. அங்க போய் பார்த்தா சூச்சியான் வந்து ரிசைன் பண்றான்னு சொல்றாங்க. அதை கேத்துட்டு நம்ம ஹீரோயின் ஷாக் ஆயிடுறா. அப்போ இருந்தாலுமே என்னால இங்க இருக்க முடியாது அப்படின்னு அவ சொல்றா. அப்போ திரும்பவுமே நீ என்ன ஏமாத்திட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவ போய் உட்காந்துக்கிறா. அப்புறம் இங்க நம்ம ஹீரோக்கு ஹீரோயினும் ஞாபகமா வருது. அவன் அந்த ஆலுவேராவே பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் இங்க நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிருது. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து அன்னைக்கு எதுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால அதுக்கு பதில நம்ம ஹீரோயின் வந்து அந்த ரேடியோ ப்ரோக்ராம்லயே சொல்லியிருப்பா போல. அதே எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கேட்டுட்டே இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அப்புறம் அதெல்லாம் வேணா அப்படின்னு சொல்லிட்டு போனை தூக்கி எரிஞ்சிடறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்கு கால் பண்றா. அப்போ ஹீரோ வேகமா போய் எடுத்துட்டு இப்போ நீ எங்க இருக்க அப்படின்னு கேட்கறான். நம்ம ஹீரோயினோட வாய்ஸ் நல்லா இல்லாத பாத்துட்டு உனக்கு உடம்பு முடியலன்னு நினைக்கிறேன் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வந்துடுறான். நம்ம ஹீரோயின் போய் கதவை திறக்கிறா. நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே நம்ம ஹீரோக்கு செம ஹாப்பி ஆயிடுது. நம்ம ஹீரோயின் உடம்பு சரியில்லாதனால நம்ம ஹீரோ மேல அப்படியே விழுந்துடுறா. நம்ம ஹீரோ வந்து அவளை உள்ள தூக்கிட்டு வரான். அப்புறம் அவளையுமே படுக்க வைக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு வந்து பெட்ஷீட் எடுத்து போத்தி விடுறான். அப்புறம் நம்ம ஹீரோயினை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போலான்னு சொல்லிட்டு தூக்குறான். அப்புறம் ஹீரோயின்ட்ட நீ வந்து என்ன கைட் பண்ண அப்படின்னு சொல்றான். அப்போ ஹீரோயினுமே ஓகே சொல்லிடுறா. அப்போ டக்குன்னு கரண்ட் போயிடுது. அப்புறம் ஹீரோ இதெல்லாம் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மெதுமெதுவா இறங்கிட்டு இருக்கான். அப்போ டக்குன்னு அவனோட கால் ஸ்லிப் ஆயிடுது. ஸ்லிப் ஆகி ரெண்டு பேருமே கீழே உருண்டுடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினை எப்படியோ பிடிச்சிடறான். அப்போ டக்குன்னு கரண்ட் வந்துடுது. அப்புறம் நம்ம ஹீரோயினை வந்து டாக்டர்கிட்ட கூப்பிட்டு வந்துடுறான். அப்போ அவரு நம்ம ஹீரோயினுக்கு மீஸ்லெஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ போய் சாப்பாடுலாம் வாங்கிட்டு வரான். அப்புறம் அவனோட பி நீ வந்து என்னோட வீட்டுக்கு வரவேணா கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ ஹீரோயின் நீ எதுக்கு அவளை வரவேணான்னு சொன்ன அப்படின்னு கேக்குறா. அப்போ மீஸ்லெஸ் வந்து அவளுக்கு வந்ததே கிடையாது. பட் இருந்தாலும் எனக்கு ஆல்ரெடி வந்திருக்கு. சோ நான் உன்கிட்ட இருந்தா நெக்ஸ்ட் பாஸ் ஆகாது. சோ அவளுக்கு பாஸ் ஆகக்கூடாதுல அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவோட வீட்டுலதான் நைட் தூங்குறா. அப்போ ஹீரோ என்ன பண்றான்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வரா. அப்புறம் நீ என்ன இந்த சோஃபால எல்லாம் படுக்க போறியா, நீ பெட்ல படுக்கலையா அப்படின்னு கேக்குறா. அப்போ இல்லன்னு அவனும் சொல்லிடுறான். அப்போ பரவாயில்ல அவன் ஜென்டில்மனா தான் இருக்கான் அப்படின்னு சொல்றா. அப்போ என்ன சொன்ன அப்படின்னு ஹீரோ கேக்குறான். அப்போ இல்ல இல்ல எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்றான். அப்போ ஹீரோ போய் சுடு தண்ணி வச்சு கொடுக்குறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் அங்க இருக்க ஆலுவரவை பார்த்துட்டு ஏதோ சொல்லான் வரா. அப்போ ஹீரோ என்னது அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சுட்டே இருக்கா. அப்புறம் அவன் தண்ணியுமே கொடுத்துடுறான். அப்போ ஹீரோயின் சரி ஓகே நீ பிலிம் எல்லாம் பாப்பியா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு இல்ல நான் பாக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்புறம் எனக்குலாம் அதெல்லாம் பார்த்தா அழுகையா வரும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அப்போ மென் அண்ட் உமன் ரெண்டு பேருக்குரிய ஃபீலிங்ஸ்மே கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கும். அதுக்கு மேல எனக்கு பாக்குறத விட டச் பண்றதுலதான் ஃபீலிங் அதிகமா இருக்க மாதிரி தோணும் அப்படின்னு சொல்றான். அப்போ ஹீரோயின் சரி ஓகே அப்படின்னா எனக்கு இன்னொரு சான்ஸ் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து நம்ம ஹீரோவோட ஹார்ட் கிட்ட தொடுறா. அப்போ ஹீரோ அமைதியாவே இருக்கான். அப்புறம் தண்ணி ஆறி போயிடும் போய் குடி அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் வந்து அங்கேயே படு தூங்கிடுறா. அப்போ ஹீரோ உனக்கு தூங்குறதுனா போய் பெட்ல தூங்க அப்படின்னு சொல்றான். ஆனா அவ கேட்கவே மாட்டா. அப்புறம் அவனுமே ரூம்ல போயிட்டு நம்ம ஹீரோயின் டச் பண்ண இடத்தை டச் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் திரும்ப வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு போர்வை போத்தி விட்டு போறான். அப்போ ஹீரோயின் எடுத்து விடுறா. அப்போ எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் இறுக்கமா பிடிச்சிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோயினை பெட்ல தூங்க வச்சிடறான். அப்புறம் நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ வந்து சமைச்சிட்டு இருக்கான். அப்போ அவன் கையில அடிபட்டுருது. ஸோ அவன் ஆளு வேற அப்ளை பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினோட சவுண்ட் கேட்கவும் அதை மறைச்சு வச்சிடறான். அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறான். அப்போ ஹீரோயின் அதை பார்த்துட்டு இதை உண்மையிலே சாப்பிட்டா நான் செத்து போயிட மாட்டேனே அப்படின்னு கேட்கறா. அப்புறம் சூச்சியான் திரும்பவுமே அந்த பேண்டுக்கு வந்துட்டு நான் திரும்பவுமே ஜாயின் பண்ணிக்கிறேன், உங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்துறதுக்கு சாரி அப்படின்னு சொல்றா. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ வாசிக்கிறத பார்த்துட்டே இருக்கா. அப்புறம் அவங்க ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோவோட பிஏ வந்து அந்த பேண்டை வந்து செலக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணி காட்ட சொல்றாங்க. அதே மாதிரி அவங்களுமே பண்றாங்க. அந்த பொண்ணுக்குமே அது ரொம்ப பிடிச்சு போயிருது. அப்புறம் இங்க நம்ம ஹீரோயினோட கையில அடிபட்டு இருக்கத பாத்துட்டு ஹீரோயின் இதுக்கெல்லாம் ஆலுவேரா போட்டா சரியாகாது, மெடிசன் பாக்ஸ் எங்க அப்படின்னு கேக்குறா. அதுக்கு டிராயர்ல இருக்கு அப்படின்னு ஹீரோவும் சொல்றான். அப்போ ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டிராயர் ஓபன் பண்ணிட்டு தேர்ட் டிராயர் ஓபன் பண்றா. அப்புறம் எந்திரிக்கிறப்ப ஹீரோயின் நடிச்சிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கை நீட்டுறான். அதை பார்த்துட்டு இப்போ என்ன பண்ற அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. அப்போ ஹீரோ டக்குன்னு எந்திரிக்கிறேன் சொல்லிட்டு அவன் இடிச்சிடறா. அப்போ ஹீரோயின் எப்ப பார்த்தாலும் இப்படிதான் இடிச்சுட்டே இருப்பியா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு எப்பவுமே நான் உன்னாலதான் இடிச்சேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் ஹீரோயின் நீ அங்க உட்காரு அப்படின்னு சொல்றா. அப்போ நீ அங்க இங்கன்னு சொல்லாத, அது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். அப்புறம் ஹீரோயின் கூப்பிட்டு போய் உட்கார வச்சுட்டு மருந்தெல்லாம் போட்டு வர்றா. அப்போ ஹீரோ வந்து சாரி கேக்குறா. அப்போ ஹீரோயின் என்ன சொன்ன அப்படின்னு கேக்குறா. அப்போ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றான். அப்புறம் அவன் நான் வந்து உன்ட்ட சொல்லாம போனதுக்கு சாரி அப்படின்னு சொல்றான். அப்போ ஹீரோயின்மே ஓகே சொல்லிடுறா. அப்புறம் நம்ம ஹீரோக்கு திரும்பவுமே அந்த குட்டி பையன் கனவு வருது. அவன் பயந்துட்டே படுத்துட்டே இருக்கான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறா. அப்புறம் எந்திரிக்கவும் சொல்றா. அப்போ ஹீரோ எந்திரிக்கவே மாட்டான். அப்புறம் டக்குன்னு நம்ம ஹீரோயினை பிடிச்சு இழுக்கிறான். அப்போ ஹீரோயின் எந்திரிச்சிட்டியா அப்படின்னு கேக்குறா. அப்போ அவனுமே ஆமா நான் வந்து எப்படி ஒரே தடவையிலே ரெண்டு சான்ஸ் மிஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறான். அப்போ ஹீரோயின் வந்து டக்குன்னு நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணிடுறா. அப்போ இப்ப நீ என்ன பண்ண அப்படின்னு ஹீரோ கேக்குறான். அப்போ ஹீரோயின் ஆமா நான் கரெக்டா தான் பண்ணிருக்கேன், எங்க அம்மா ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க எதை பண்ணாலும் நம்ம தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் நான் கேட்க மாட்டேன் பட் இருந்தாலும் இப்போதான் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்றா. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயினை பிடிச்சு கிஸ் பண்ணிடுறான். அப்புறம் ஹீரோயின்ட்ட உனக்கு எப்ப இருந்து என்ன பிடிக்கும் அப்படின்னு கேக்குறான். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் எப்போ நான் உன்னை பார்த்தனும் அப்ப இருந்து எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றா.
அப்போ ஹீரோ அதை எப்படி உனக்கு பார்த்தவனே பிடிக்கும் அப்படின்னு கேக்குறான். அப்போ ஹீரோயின் அதான் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்னு சொல்றா. அப்போ ஹீரோ பிளைண்டுக்கு வந்து இங்கிலீஷ் புரியாது அப்படின்னு சொல்றான். அப்போ ஹீரோயின் உனக்கு இங்கிலீஷ் புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சு கிச்சு முட்டிட்டு இருக்கா. அப்புறம் நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் வந்து கர்டைன்ஸ் எல்லாம் எடுத்து வர்றா. அப்போ ஹீரோ இந்த லைட்னால எனக்கு ஒரு டிஃபரன்ஸுமே இல்ல அப்படின்னு சொல்றான். அப்போ ஹீரோயின் நீ இப்படி சொல்லக்கூடாது, நீ வந்து லைட்டை மட்டும் பார்க்க கூடாது, அதுல இருக்க வாம்ட்ட புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு அவளுமே பண்ணிட்டே இருக்கா. அப்புறம் கசியாலு வந்துடுறா, அதாவது அந்த பிஏ வந்துடுறா. அப்போ ஹீரோயின் மாஸ்க் போட்டுட்டு எனக்கு மீஸ்லெஸ் இருக்கு, ஸோ நீங்க கொஞ்சம் கிட்ட வராம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றா. அப்புறம் நான் வந்து இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்றா. அப்போ ஹீரோ வந்து பிடிக்கிறான், அப்போ நான் வந்து இங்க எதுவுமே கொண்டு வரல, ஸோ எல்லாத்தையுமே எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா. அப்புறம் அந்த பிஏவுமே வந்துட்டு சரி ஓகே இப்போதான் அவ இருக்கால, ஸோ இனிமேல் நான் வரல அப்படின்னு சொல்லிடுறா. அப்புறம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போனதும் சூச்சியான் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த பார்ட் முடிஞ்சிருச்சு. இந்த சீரீஸை தொடர்ந்து பாருங்க, இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. எங்க வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை காய்ஸ்.